நம்ம செயின் செய்யறதுக்காக பிளாஸ்டிக் பீட்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வந்து 10 mm பிளாஸ்டிக் பீட். அதுக்கப்புறமா பெண்டன்ட் செய்யறதுக்காக இந்த டோனட் ரிங் எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு மீடியம் சைஸ் தான், இதை விட பெரிய சைஸும் இருக்குது. இது வந்து செம்பலி இருக்கிறதே வந்து குட்டி சைஸ் செம்பலி வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பீட்ஸ் கோல்டன் பிளாக் பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட், சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலர் சேஞ்ச் செய்ய போகிறீங்களோ அந்த கலரில் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக ட்ரிம்மர் ஆர் சிஸ்டர். அதுக்கப்புறமா கம், எந்த கம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பேக் ரோ, இது ஒன்று. அதுக்கப்புறமா கியர் ஒயர், அதை கொடுக்கறதுக்காக வந்துட்டு கியர் ஒயர் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஒரு அட்டை தேவைப்படும். நான் வந்து கேலண்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த த்ரெட்டை அந்த கேலண்டர் வந்து நம்ம சுற்ற போகிறோம். அந்த வெஜ்ஜை வந்துட்டு ஒரு கார்னரில் பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பீட் சுற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பீட் சுற்ற போகிறதுனால இது 20லேருந்து ஒரு 22 டைம்ஸ் வந்து நம்ம இதை அப்படியே சுற்றிக்கலாம். நமக்கு வந்து ஒரு பஞ்சாக இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து இப்போ கம் போட்டு நான் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். ஃபுல்லாமே எல்லா த்ரெட்டுக்குமே வந்துட்டு கம் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும், நம்மளை சுற்றுறக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணிடலாம். சென்டரில் ரெண்டு கம்முக்கும் சென்டர்லையும் கட் பண்ணிடலாம். அந்த எஜ்லேயும் கம் இருக்கும், இந்த எஜ்லேயும் கம் இருக்கும். இப்போ ஒரு எஜ்ஜை வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே விட்டு நம்ம ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி ஈஸியாக பிடிச்சி பிடிச்சி நம்ம டேப் பண்ணலாம். இப்போ சுற்றி முடிக்க போகிறோம். இந்த ரெண்டு டைம் ஒரு சுற்றம் தான் வேற மாதிரி. அது டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம சுற்றும் போது இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா ரேப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நமக்கு சில்கியாகவும் நல்லாவும் தெரியும். இப்போ ஃபுல்லாக நம்ம ரேப் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ கம்மை வந்துட்டு பீச்சுக்கு நடுவில் இருக்க அந்த சென்டரில் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு உள்ளே நல்லா சுற்றிடுவோம். அப்போ தான் வந்துட்டு இந்த நூல் பிரிஞ்சு வராமையும் ஒரு மாதிரி நெருந்து வராமையும் இருக்கும். ஸ்டிப்பாகவே எனக்கு படத்து வரைக்கும். இப்போ வந்துட்டு நான் எங்கள் எல்லா பீச்சுக்கும் வந்து ரேப் பண்ணியிருச்சேன். இப்போ பெண்டன்ட்டுக்கு ரேப் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த அட்டையிலேயே நம்ம வந்துட்டு நீளமாக இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்துட்டு ரேப் பண்ண போகிறோம். 30 சுற்று வந்து ரேப் பண்ணிக்கிறோம் பெண்டன்ட்டுக்கு. அதுவே பத்தாமல் மறுபடியும் ஒரு டைம் நம்ம ரேப் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ ரேப் பண்ணியாச்சுல, இதையும் அதே மாதிரி கம் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெண்டன்ட்டில் சுற்றுறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இது டோனட் ரிங், இதில் வந்து நம்ம சுற்றுறக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கோங்க, ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல சுற்றுறக்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ஸில் எப்படி வந்து நம்ம விடாமல் வந்து போய் சுற்றிட்டே இருந்தோமோ அது மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்டிப்பாக அதை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொட்டலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்துட்டு இந்த கிளாஸ் சொல்லி தந்துட்டுருக்கேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னாலும் நான் நிறையா டிசைன்ஸ் வேணும்னு நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இதை ஜம்ப்ரிங், ஜம்ப்ரிங் வந்துட்டு ஒரு 90% வந்துட்டு அந்த இதை நம்ம ரேப் பண்ணி முடிக்கும்போது அந்த ஜம்ப்ரிங் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்குலாம் அந்த நரம்பலை கோர்க்கும் போது நமக்கு ஒன்று கோர்க்கறதுக்காக ஒன்று வேணும் இல்லையா, அதுக்காக வந்து அந்த ஜம்ப்ரிங் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு அதனால் அப்போதையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நிறைய கம் யூஸ் பண்ணிட்டேன் ஒட்டுறதுக்கு, அதனால் எக்ஸஸ் கம்மெல்லாம் வந்து நம்ம நல்லா எடுத்துடலாம். நீங்கள் வந்து இவ்வளோ கம் யூஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி எக்ஸஸாக இந்த மாதிரி த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க.
ரெடி ஆயிருச்சு டோனட் ரிங்கு சன்பலி இருந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து எல்லோ கலரில் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் எல்லோ கலர் த்ரெட் போட்டு ட்ரை பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம் பெண்டனிட்ட இப்போ வந்து பெண்டனிட்டுக்கு வந்துட்டு நான் அந்த டோனட் ரிங்கில் கம் போட்டு அதுக்கு மேலே இந்த சன்பலியை வந்து செட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வந்துட்டு நீங்கள் சன்பலியை செட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த சன்பலியெல்லாம் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோன் பீட் பால் இந்த மாதிரி எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருந்தால் வந்துட்டு நீங்கள் இதை வாங்கி டெக்கரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து காஸ்ட்லி சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த செயின் பால் வந்து லோக்கல் கடையில் வந்துட்டு மீட்டர் 20 ரூபாய்க்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு 30 ரூபாய்க்கும் கிடைக்குது நான் வந்து ஹோல்சேலாக வாங்கினேன் அதனால் நான் வந்து கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவேன் இந்த ஸ்டோனெல்லாம் நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் காயிட்டுன்னு சொல்லிட்டு சைட்டில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம கியர் வயர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நூலில் கோர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நூலையே கோர்க்கலாம் பட் நீங்கள் இந்த இந்த செயினில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்டே ஆகும் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் பீட் வந்து நான் 10 பீட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் ரெட் பிங்க் கலர் வந்துட்டு ஒன்று அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பீட் மறுபடியும் பிங்க் கலர் அந்த மாதிரி வந்துட்டு நான் 4 பிங்க் கலர் வந்துட்டு கோர்த்துக்கிறேன் இப்போ 4 பிங்க் கோர்த்தாச்சு 4 பிங்க்கு அப்புறமா ஒரு எல்லோ கலர் நான் வந்து கோர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மறுபடி 3 பிங்க் கலர் நான் கோர்த்துக்கிறேன் மொத்தம் வந்து 16 பீட்ஸு அது வந்து 14 வந்துட்டு பிங்க் கலர் 2 வந்துட்டு எல்லோ கலர் இப்போ வந்துட்டு இந்த பீட்ஸ் எல்லாமே கோர்த்துட்டேன் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா பெண்டன்ட்டில் அந்த ஜம்ப் ரிங் எதுக்கு நான் கோர்க்க சொன்னேன்ல அப்படின்னா தான் நம்ம நரம்பில் கோர்க்க முடியும் அது கோர்த்தாச்சு அது கோர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த பக்கம் எப்படி கோர்த்துருக்கணுமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம கோர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக கோர்த்தாச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் லாஸ்டில் வந்துட்டு அந்த உங்களுக்கு செயின் லாக்னு ஒன்று இருக்கும் கியர் லாக் செயின் லாக்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் டீசெண்டான ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்துட்டு முடிச்சு போடுறனாலும் போட்டுக்கோங்க நான் எல்லா பீட்ஸும் வந்து அந்த கார்னருக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு செயின் பிரேக் அந்த இது போட்டனால அது அப்படியே வந்து நின்றுக்கும் கரெக்டாக எல்லாமே போய் நின்றுக்கும் கீழே விழுகாது இந்த கியர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களை தனி வீடியோனா கூட அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக இது லோக்கல் மார்க்கெட்லேயும் இதுவும் கிடைக்குது இது வந்து பேக்கெட் வந்துட்டு 10 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்குது சென்னையில் இருக்கவங்க இருந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும் இப்போ கியர்லாக் போட்டு செட் பண்ணியாச்சு எக்ஸஸ் ஆகிட்டு கட் பண்ணிடலாம் உங்களுக்கு மீட்டர் கணக்கில் வேணாலும் கூட அந்த கியர் ஒயர் கிடைக்குது இப்போ வந்துட்டு நான் ரோப் செயின் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதான் அதோட லுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டாடா பாய்